ரிச் பீப்புள் மட்டும் தான் இன்டீரியர் பண்ணணுமா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் இன்டீரியர் பண்ணணுங்கிற ஒரு ட்ரீமோட தான் இந்த பிசினஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பிராண்ட் அம்பாசிட்டராக வந்து கரண்ட் இயருக்கு வந்து நம்ம சத்யராஜ் சார் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் தான் நம்பர் ஒன்ல இருக்கும். பிசினஸே எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக மார்ஜின் வந்து 25-30% நம்ம சொல்லியிருக்கோம். அது 100% கிடைக்கும். ஷோரூம் கண்டிப்பாக அவங்க மெயின்டைன் பண்ணணும். 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து மினிமம் எங்களுக்கு இருக்கணும். கொடுக்கறது கண்டிப்பாக 100% பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்காக வழங்க போகிறது யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பெஞ்ச், கரூரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பெஞ்ச் அப்படின்னக்கூடிய ஒரு நிறுவனம் தான். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டினு நம்ம சொல்லலாம், அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டில் வெறும் 15-20% வரைக்குமே மார்ஜின் வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மட்டும் பார்த்தீங்கன்னா 30-35% வரைக்கும் வந்து மார்ஜின் வந்து அவங்க கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களோட சார்பாக ஒரு சில கேள்விகள் நாங்கள் கேட்டுக்கோம். உங்களுக்கு என்ன குவஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனால என்ன காரணம்ன்றது சொல்லுங்க. இப்போ நம்ம எம்டிஸ் கூட ஒரு குட்டி இன்டர்வியூ. ஹலோ சார். வணக்கம் சார். பேர் ஷோராமன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பிசினஸ் பெஞ்ச். என்னோட நேம் கார்த்திக், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பிசினஸ் பெஞ்ச். லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், பிளஸ் வந்து 4 இயர்ஸா வந்து இன்டீரியர் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணி இங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்தியா ஃபுல்லா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதுக்கு என்ன காரணம் சார்? சார், ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோரில் இருந்து பண்ணிட்டுருக்கோம், பட் இன்டீரியர் வந்து இன்டீரியர் ரிச் பீப்புள் தான் வந்து ஒரு இன்டீரியர் பண்ணணுங்கிற ஒரு எய்ம் இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் பிரேக் பண்ணணும். ஒரு நாங்கள் பண்ணுற கட்டித்தர வீட்டுக்கே வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இன்டீரியர் பண்ணணும் அப்படிங்கிற இதில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு சார்? தமிழ்நாடு தவிர்த்து அதர் ஸ்டேட்டும் பண்ணுறமே கேள்விப்பட்டேன் சார். இப்போ வந்து நம்ம ஒரு 11 ஸ்டேட்டில் பண்ணிட்டுருக்கோம் சார். தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, பீகார், கர்நாடகா, கோவா, ஜார்க்கண்டு, அசாம், வெஸ்ட் பெங்கால், ஜம்மு, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம் சார். நாங்கள் ஒரு 5 types ஆஃப் ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இன்சியலில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாலிகிரானைட் ஷீட்டுன்னு. அந்த பாலிகிரானைட் ஷீட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2017 இருந்தே அந்த சீட்டை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்தோன்னா எங்களோட ஓன் சைட்டு, அதை நாங்கள் பண்ணிட்டுருக்க சைட்டுக்கு மெட்டீரியலாக அதை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் 2018 இருந்து மோர் தான் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். எங்களோட மேஜர் ப்ராடக்ட்டாக அப்போ இருந்தது வந்து பாலிகிரானைட் ஷீட்டு தான். நெக்ஸ்ட்டாக லான்ச் பண்ணதுனா WPC பேனல் சிமிலியராக, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வால் கிளாடிங் அண்ட் சீலிங்க்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கும். நம்ம முன்னாடினா பார்த்தீங்கன்னா பிளைவுட்டில் வந்து க்ரூவ் எடுத்து அதில் வந்து பண்ணும்போது ரன்னிங் ஃபீட்டில் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் நம்ம WPC பேனலில் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் நான் சொல்கிறது. அண்ட் தென் தேர்டாக பண்ணது வந்து வால்பேப்பர். வால்பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் என்ன ரேஞ்சில் இருக்குதோ அதை விட நாங்கள் எந்த எங்கள் சைடு இருந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வால்பேப்பரை என்ன ரேட் கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி அதுவுமே இப்போ நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபோம் பிரிக்கு. ஃபோம் பிரிக்கும் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க வீடியோஸு, அதுவும் ஒரு வால் கிளாடிங் தான். அண்ட் தென் உட்டன் ஃப்ளோரிங், அதாவது ஃப்ளோருக்குன்னு எங்கள்கிட்ட ஸ்பெசிஃபைடாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து உட்டன் ஃப்ளோரிங். ஃப்ளோரிங்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோம் வந்து அட்டாச்சான டைப்பு, அதாவது நாங்கள் சொல்கிற உட்டன் ஃப்ளோரிங்லேயே பாட்டமில் ஃபோம் இருக்கும். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 5 ப்ராடக்ட் வந்து மேஜராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ப்ராடக்ட்னு சொல்லலாம், அதுதான் பாலிகிரானைட் ஷீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பாலிகிரானைட் ஷீட் அரௌண்ட்லி 24 patterns இருக்குது. அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 22 patterns வந்து உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷில் இருக்கும். ஸோ இதெல்லாமே கிரானைட் பேட்டர்ன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இது 3 mm திக்னஸில் வரும். ஸோ மீதி 2 patterns வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வரும். மேட் ஃபினிஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உட்டில் வந்து பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் சைடு வாலில் நீங்கள் வந்து வீட்டில் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம பாலிகிரானைட் வந்து நம்ம எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா வால்ஸுக்கும் சீலிங்ஸ்க்கும் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். சீலிங்ஸில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனல்ஸ் போட்டு ஸ்க்ரூவிங் டைப் கூட நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பாலிகிரானைட்டோட அடிஷ்னல் ப்ராடக்டாக PVC பார்டர்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வந்து 2 inch அப்படின்ற இதில் வரும். ஸோ இது 2 inch பார்டரு விண்டோஸில், டோரு, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய இதில் அப்படின்னா நீங்கள் சைடில் எல்லாமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு 4 inch வரும். ஸோ இந்த பேட்டர்னே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் உள்ளே வளைஞ்சு அந்த மாதிரி வந்த மாதிரி இருக்கும். அப்படி இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும். கலர்வைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லுக் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு 8 inch இருக்கு. 8 inch அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீலிங் பார்டர்ஸில் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் வந்து நல்லா ஒரு 3-4 door அப்படி இருக்க விண்டோஸ்லாம் நீங்கள் சைட்லலாம் இது போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல லுக் கொடுக்கும். சார், நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது உட்டன் ஃப்ளோரிங்னு சொல்லுவோங்க சார், லேமினேட் ஃப்ளோரிங்கு. இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்தே ஒரு 6-8 months தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம இதில் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷனாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க சார். இது என்ன அப்படின்னா இதோட பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோம் வந்து அட்டாச்சபிளாக வரும். நார்மலாக வந்து முன்னாடி காலத்துலலாம் பண்ணிங்கன்னா கீழே பிளாஸ்டரிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோம் போட்டு அப்புறம் போர்டு போட்டு இன்டர்லாக் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபோமை வந்து இது கூட அட்டாச் பண்ணி லான்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக தரையில் வந்து பேஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறீங்க? தரையில் வந்து ஜஸ்ட் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணிட்டு அப்படியே வச்சு நம்ம ப்ராடக்ட்டை இன்டர்லாக் பண்ண வேண்டியது தான். இன்டர்லாக் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். என்ன ப்ரைஸ் வருது?
இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வித் இன்ஸ்டலேஷனோடய 135 to 140 ரேஞ்சில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்ன மாடல் மேம், இது என்ன மெட்டீரியல் என்ன மாடல் மேம்? இப்போ வந்து நீங்கள் பார்க்கறது இது வந்து WPC பேனல்னு சொல்லுவாங்க, ஃப்ளூட்டட் பேனல்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ரெண்டு மாடல் வச்சிருக்கோம் மேம். மாடல் ஒன்னில் உங்களுக்கு 5 பேட்டர்ன்ஸ் வரும், மாடல் டூவில் வந்து 4 பேட்டர்ன்ஸ் வரும் மேம். இப்போ ஆரஞ்சும் அந்த கலோனியல் மேப்பிள்னு சொல்லுவோம் இதோட நேமு, இது ரெண்டும் மாடல் ஒன்ல வரும். இது வந்துட்டு உங்களுக்கு மாடல் டூவில் வரும். டேஸ்டிங் மெத்தட் எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் எதுனா ஸ்க்ரூயிங் மெத்தடா இது? நம்மளுக்கு வந்து இப்போ ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாங்க மேம். இது என்னன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளூ மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்மளோட க்ளூவே போட்டு நெயில் ஃப்ரீன்னு நம்ம வச்சிருக்கோம், நம்ம க்ளூவே போட்டு நம்ம வந்து லே பண்ணலாம். செகண்ட் வந்து என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரூ டைப்பு. இது வந்து நம்ம அப்படியே ஃபால் சீலிங் பண்ணும்போதோ இல்லை நம்ம வால்ஸில் லே பண்ணும்போதோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் ஒன்னோட ஒன்று இன்டர்லாக் பண்ணி ஸ்க்ரூ வச்சு அப்படியே நீங்கள் பண்ணுறது தான். இதை நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம், எடுத்து நீங்கள் வேறு இடத்துல போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். சரி சரி, ஓகே 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 மேம். இதுக்கு ஆக்சசரிஸ் இருக்குங்க மேம். எப்படின்னா எல் கார்னர்ஸ்னு சொல்லுவோம், அது நேமு. நல்ல லுக்கு கொடுக்கும், ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். ஸோ அதை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு. ஓகே ஓகே, அழகாக ஒரு பார்டர் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு, நீட்டாக ஃபினிஷ் நீட்டாக ஃபினிஷிங்ல வரும். ரைட் ரைட் ரைட், ஓகே ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈஸி இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் லைக் வந்து ஜஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஃபோம் பிரிக் ஷீட்ஸை ஜஸ்ட் பின்னாடி ஸ்டிக்கரை பிச்சுட்டு நம்மளே வந்து அழகாக நம்மளோட வால்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் அதெல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் ஹையஸ்ட் குவாலிட்டியில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஐகானிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாலிகிரனேட் ஷீட்ஸை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், மஜ் ரெசிஸ்டன்ட், இந்த மாதிரி வந்து அந்த ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வேணும். அவ்வளோ வந்து எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட், எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டியில் இவங்க வந்து லான்ச் பண்ணி வந்து மக்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கேட்டிங்கன்னா வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 140+ பிரான்ச்சஸ் டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இவங்க ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியடில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க கிட்ட பிசினஸ் குவாலிட்டி அண்ட் ப்ராஃபிட் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு ரிமைனிங் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணணும் அப்படின்னாக்கா மினிமம் எவ்வளோ சார் பட்ஜெட்? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் இருந்தாலே வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அதாவது 2 லட்சம் இருந்தாலே நாங்கள் வந்து 2 லட்சத்துக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்தந்த தாலுக்கா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். அவங்க வந்து சப்டீலருங்கிற கேட்டகரிஸ் வைஸ் வருவாங்க. அண்ட் தென் வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீலர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டீலரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா 8 லேக்ஸ். இந்த 8 லேக்ஸுமே மெட்டீரியல் கொடுத்துருவோம். பட் கண்டிஷன் என்னங்கிறதுனா ஒரு ஷோரூம் கண்டிப்பாக அவங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த ஷோரூம் வந்து மினிமம் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து மினிமம் எங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ஷோரூம் இருக்கும்போது இருந்தால் மட்டும்தான் அந்த நாங்கள் கொடுக்குற கால்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணி அவங்க கிளைண்ட் வந்து நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ ஷோரூம் தான் இதில் மேண்டேட்டரி. அண்ட் நேம் போர்டுனா பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் இருக்குது, அது கொடுப்போங்க சார். ஸோ அதோடைய பேசிக் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 லேக்ஸ் சார். பட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டீலர் ஆகணும்னா 8 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து அரௌண்ட் 25 to 35% மார்ஜின் இருக்கும் சார். ஓகே, இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து 4 ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் நீங்கள் சொல்கிற மார்ஜின் கிடைக்குங்களா இல்லை டிஃபர் ஆகும்? ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 25 to 35% மார்ஜின் வந்து இருக்கும். அது ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் மாறும். ஓகே சார், இப்போ 8 லேக்ஸ்ன்றது வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பேசும்பொழுது இட் இஸ் ஓகேன்ற மாதிரி ஒரு அமௌண்ட். பட் ஜென்ரலாக ஒரு ஃப்ரெஷர் ஆஃப் பிஸ்னஸ்குள்ளே ஜம்ப் பண்ணுறாங்கன்னா 8 லேக்ஸ்ன்றது வந்து பெரிய அமௌண்ட் தான். லைக் அந்த 8 லேக்ஸ் எத்தனை மந்த்ல வந்து அவங்களால, ஐ மீன் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எத்தனை மந்த்ல அவங்களால எடுக்க முடியும், அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்குள்ள வருமா? ஆக்சுவலாக பிசினஸாக பார்த்தீங்கன்னா மேடம், ஒருத்தங்க டீலர்ஷிப் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 மந்த்ஸ்லேயே வந்து இந்த 8 லேக்ஸ் வந்து ரிட்டர்ன் எடுத்துட முடியும். ப்ராஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூக்கான அமௌண்ட்டுக்கு நீங்கள் பண்ணும்போது 8 லேக்ஸ்னா நீங்கள் 5 லேக்ஸ்க்கு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 10 லேக்ஸ் கிட்ட வந்து ப்ராஜெக்ட் வேல்யூவாக வரும். ஸோ அந்த அமௌண்ட் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துட முடியும். சேம் டைம் வந்து இதில் ஃப்ரெஷராக ஒருத்தங்க வராங்கன்னா கம்பெனியோட க்ரோத் என்ன பண்ணுறது, நாங்கள் ஆக்சுவலாக டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி, ப்ளஸ் யூடியூப், ப்ளஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சேட்டலைட். இப்போ நம்ம பிராண்ட் அம்பாசிட்டராக வந்து கரண்ட் இயருக்கு வந்து நம்ம சத்யராஜ் சார் தான் அப்பாயின் பண்ணி பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து ஃபுல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். டைம் வந்து அவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு பேசிக்கான நாலேஜஸ் இன்டீரியரில் கண்டிப்பாக இருக்கணும். அதெல்லாம் பிஸ்னஸ் பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்படி அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அதான் போதுமான இடம் வந்து வந்து உங்களுக்கு 160 to 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கண்டிப்பாக ஷோரூம் இது பண்ணணும். இப்போ இன்டீரியர் ஷாப் பண்ணுறாங்கன்னா இருக்க ப்ராடக்ட் வந்து இப்போ டைல்னு சொன்னால் எல்லாத்துக்குமே அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் பாலிகிரானைட் ஷீட்டு, WPC, ப்ளஸ் உடன் ஃப்ளோரிங் இதெல்லாம் சொல்லும் போது வந்து இப்போ தான் நியூவாக வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு கஸ்டமராக வந்து அதை ஃபீல் டச் பண்ணி ஃபீல் பண்ணணும், அதை லே பண்ணியிருந்தால் எப்படி இருக்கணும்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ஷோரூம் நாங்கள் ரெக்கமெண்ட் கேட்குறோம். பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக மார்ஜின் வந்து 25 to 35% நம்ம சொல்லியிருக்கோம், அது 100% கிடைக்கும். அவங்க வந்து இந்த 8 லேக்ஸ் அமௌண்ட்டை 5 to 5 மந்த்தில் அவங்களால எடுத்து பண்ணிட முடியும். ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க?
ஸோ குவாலிட்டிங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுறனாவே ரொம்ப டைம் எடுத்துக்கும் சார். ஒரு இன்ஷியேட்டாக இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் வேணால் இன்னைக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த் பீரியட்லாம் வந்து லான்ச் பண்ண முடியாது சார். நம்ம பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 to 8 மந்த் எடுத்துகிட்டா தான் ஒரு ப்ராடக்ட்டே வந்து நம்ம லான்ச் பண்ண முடியும். குவாலிட்டி வைஸ் அதே மாதிரி தான் சார். ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணவே மாட்டோம். ஃபேக்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அதை மேனுஃபேக்சர் எல்லாத்தையுமே டச் பண்ணி பார்த்துருவோம். எல்லா ஃபேக்ட்ரியுமே அப்ரோச் பண்ணி சாம்பிள் வாங்கி எது பெஸ்ட்டாக தராங்களோ அந்த குவாலிட்டி தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ எந்த ப்ராடக்ட் இருக்கிறதுலே ரொம்ப குட் குவாலிட்டியாக இருக்கோ அதை தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனால் குவாலிட்டி பொறுத்தவரையும் 100% அஷூரா சொல்லுவோம், நாங்கள் கொடுக்கறது கண்டிப்பாக 100% பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்டை பிஸ்னஸ் பெஞ்ச் வந்து அப்ரோச் பண்ண முடியுமா? இன்டீரியர் பொறுத்தவரை எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம பிஸ்னஸ் B2B தான் பண்ணுறோம். B2B மட்டும் தான் பண்ணுறோம். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எதுவுமே ரீட்டைல் சேல்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து பிஸ்னஸ் பெஞ்சை வந்து நம்ம இன்டீரியர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் ஸ்டேட் வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்ம ஒரு 11 ஸ்டேட்ஸில் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னா எல்லாமே வந்து B2B கான்செப்ட் தான். இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டிலே வந்து நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஆர்டர் வந்தால் கண்டிப்பாக அங்கே நம்மளோட பிரான்ச் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பிரான்ச் இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும். அவங்களுக்கு அதை தான் கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணி நம்ம டீலர்ஸ் தான் பண்ண வைப்போம் மொழியே டேரக்ட் வந்து கஸ்டமருக்கு நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. உங்களோட ப்ராடக்ட்லாம் ஒரு யூனிக்காக இருக்குது, அது எப்படி சார் இந்த மாதிரி வந்து போய் கண்டுபிடிக்கிறீங்க? சார் ஆக்சுவலாக வந்து நம்ம மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறோம், பட் எங்களுக்கு பின்னாடி வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 50 பேர்கிட்ட இருக்காங்க. ஆக்சுவலாக கம்மனா நம்ம ஒரு டெக்னிக்கல் டீம் இல்லை, நம்ம டெக்னிக்கல் டீம்னா ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்கும். எந்த ப்ராடக்ட் பண்ணணும், எந்த ப்ராடக்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு பாலிகிரானைட் ஷீட்டோட ஒரு என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஸ்டோன் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. வாலில் வந்து கிரானைட் மார்மல் ஃபினிஷில் இருக்கணும், டைல் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் முன்ன ஓல்டு பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 5-star ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய மாலில் பார்த்தீங்கன்னாவே கிரானைட் மார்பிள் அதிகமாக யூஸ் பண்ணி தான் கட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் சென்னையில் மாயாஜாலெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ முன்ன பண்ண பில்டிங் அதெல்லாம் கிரானைட் மார்பிள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவான ப்ராடக்ட் தான் நம்ம பாலிகிரானைட் ஷீட் பற்றி தேக்க எல்லாருமே இருக்காங்க சார். அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ப்ராடக்ட் மூவிங்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம், அதோட யூசேஜ் அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சேம் டைம் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண பிறகு அதோட கஸ்டமர் எப்படி இருக்கும், கஸ்டமரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குங்க பிஃபோராகவே அந்த ப்ராடக்ட் சாம்பிள் வச்சு ரிவ்யூ பண்ணுவோம். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் 6 to 8 மந்த் பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவோம். ப்ராடக்ட் வந்து டீலர்ஷிப் எடுத்து அவங்க பண்ணணும்னாக்கா அந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? சார் பேசிக்காக எல்லாத்துக்குமே வந்து உணவு உடை இருப்பிடம் இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸாக தான் இப்போ எல்லாத்துக்குமே இருக்கும். சே அதில் வந்து நாங்கள் வந்து இருப்பிடம் அப்படிங்கிறது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர் தான் நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். இப்போ பிஸ்னஸ் பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு போய் கட்டுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டீரியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் மெயினாக சொல்லப்போனால் நிறைய ப்ராடக்ட் இருக்கு மார்க்கெட்ல இன்டீரியர் பண்ணுறதுக்கு, நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நம்ம ஒரு சில ப்ராடக்ட்டை ரொம்ப ஸ்பெசிஃபைடாக எடுத்து காம்படிஷன் இல்லாத ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து நம்ம டீலர்ஸ்க்கு கொடுக்குறோம். இப்போ பாலிகிரானைட் ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு அரௌண்ட் 7 கம்பெனிஸ் இருந்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதில் இந்தியாவில் லீடிங் கம்பெனி அசூரன்ஸாக நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தான் நம்பர் 1 இருக்கும் இந்தியாவிலே வந்து. இந்த பாலிகிரானைட் ஷீட் அதிகமாக பண்ணுற கம்பெனி நம்ம தான் ஃபஸ்ட் கம்பெனி. செகண்ட் WPC பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 மெம்பர்ஸ் பண்ணுறோம். காம்படிஷன் இருந்தாலும் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறது 100% நாங்கள் தான். ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு பெரிய பிராண்ட் ஷோரூம் இருக்கும். பிஸ்னஸ் பெஞ்ச் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஷோரூம் இருக்கும். மஸ்ட் வந்து ஒரு வீடு கட்டணுங்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் வந்து இவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற இதில் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் சார். கட்டும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணது உங்களோட இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் தான். சூப்பர் சார், இந்த பிசினஸ் வந்து நீங்கள் மென்மரும் வளரணும்ன்றது வாழ்த்துறோம். ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும், யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.